கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் 17:17. வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். ஆமேன். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளும் இஸ்ரேல் ராஜாவுக்கும் சில சட்டத்திட்டங்களை தந்தார். இஸ்ரேல் ராஜாவாகிய சாலமோன் கடைசியாக செய்த தவறு என்ன? தேவன் சாலமோனை திரளாய் ஆசீர்வதித்தார். சாலமோன் தனது ராஜபாரத்தால் வெள்ளியை கற்களைப் போல பெருக பண்ணினான் என்றும் பார்க்கிறோம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிக்க 7 வருடங்கள் ஆனது என்று 1 ராஜாக்கள் 6:38 பார்க்கலாம். மற்றும் தனது அரண்மனையை கட்டி முடிக்க 13 வருடங்கள் ஆனதாகவும் 1 ராஜாக்கள் 7:1 வாசிக்கலாம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது சேர்த்து வைத்த ஆசீர்வாதங்களை, வெள்ளி பொன்னு மற்றவங்களை எல்லாவற்றையும் தேவனை பார்க்கலும் அதிகமாக அன்பு கூர்ந்தான் என்று விளங்குகிறது. சேபாவின் ராஜஸ்திரி ஆச்சரியப்பட்ட அநேக காரியங்களில் ஒரே ஒரு காரியம் மட்டுமே கர்த்தருக்கு உரியதாக இருந்தது என்றும் சாலமோனின் ஞானத்தை பற்றி 2:9-3:4 குறிப்பிடுகின்றார். சாலமோன் தனது அந்நிய ஸ்திரீகளாகிய மனைவிகளுக்காக மாளிகைகளையும் அவர்களது தேவர்களுக்காக மேடைகளையும் கட்டினான் என்று 1:11-7:8 வாசித்து தெரியலாம். ராஜாவாகிய சாலமோன் என்ற ஞானி அநேக தவறுகளை தேவனுக்கு விரோதமாக செய்தான். தேவன் சொன்ன கட்டளைகளில் ஒன்று, நீங்கள் திரும்பவும் எகிப்திற்கு போக வேண்டாம், அநேக குதிரைகளை சம்பாதிக்க வேண்டாம் என்பதும் ஒன்று, பொன்னும் வெள்ளியும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் என்பதும் ஒரு கட்டளை. தேவன் விதித்த கட்டளைகளை எல்லாம் மீறிவிட்டான் சாலமோன். ஆனால் சாலமோனுக்கோ விரோதமாக 3 வித சத்துருக்கள் எழுப்பினார்கள். அது மட்டுமல்ல, தேசம் சாலமோனுக்கு பிறகு 2 ராஜ்யங்களாகவும் பிளவுபட்டு விட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனை போன்ற ஞானி இல்லை என்றே பரிசுத்த வேதம் குறிப்பிட்டாலும், சாலமோன் தேவ கட்டளைகளை மீறினது நிமித்தம் அவன் தன் சந்ததியை கலங்க பண்ணினான். தேவ திட்டத்துக்கும் தேவனுக்கும் விருப்பமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் மீறி நடக்கவும் வேண்டாம் பிரியமானவர்களே. ஆமென். காட் பிளஸ் யூ.